ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹெட்லெஸ் சிக்கன். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். ஷாப்பிங் மாலில் இருக்கேன். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு தமிழ் மதுரை ரெஸ்டாரண்ட் இருந்தது. அந்த மதுரை ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு மிளகா பஜ்ஜி வாழைக்கா பஜ்ஜி சட்னியோட சாப்பிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது இல்லாமல் நான் என்ன பண்ணேன், பான் வெத்தலை சாப்பிட்டேன், ஸ்வீட் பான் சாப்பிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ண போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். I hit the function, hit the rose right till I hiccup. I hit the stage and leave with money, that's a sticker. She picture perfect, so I told him I'm a flicker. Bill, I'm in the mood for a change up. I leave the city and return with my change up. They got amnesia, don't remember how they played us. They wanna knock me down, but somehow I just stay up. Number one, chili. என்ன சொல்றது? மொளா பஜ்ஜியோ நம்ம ஊர் வாழைக்காய் பஜ்ஜியோ சாப்பிட்ணுன்னா ஈஸ்ட் டைம் தான் வாங்கும். ஈஸ்ட் டைமில் அது மாம்பழம் சார். ஸோ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் சட்னி சட்னி அது மிளகா சட்னி நினைக்கிறேன், அப்புறம் வந்து தேங்காய் சட்னி. இதை எப்படி நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதுக்கு நடுவில் நம்மளோட ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறோம். இப்போ தான் அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக தாகமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் பண்ணியிருக்காரு, ரிலாக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேர் செந்தில். இங்கே ரொம்ப பாப்புலரான ஃபிகர். ஈஸ்ட் டைமில் இறங்கி அவர் பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். நல்லா இதை நல்லா தொச்சுக்குங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் கடிச்சுங்க, அப்போ தான் ஓப்பன் இருந்தால் நல்லா இருக்கும். But please don't hate, that's ugly. I've been sliding, shaking, moving. I've been popping in my city. Shawty say she love the way we do it with me. நம்ம ஊர் மிளகா மாதிரி இல்லை, உரப்பு ரொம்ப இல்லை, லைட்டாக இருக்குது. ஆனால் இந்த சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து நான் அந்த தேங்காய் சட்னியில் ட்ரை பண்ணுறேன். அந்த தேங்காய் சட்னி நம்ம ஊர் அப்படியே அந்த டேஸ்ட்லேயே இருக்கு. அப்போ டேஸ்ட் சொல்லலை. நம்ம அதுக்கு முதல்ல இட்லியோ கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்க போகிறது வந்து வாழைக்காய் பஜ்ஜி. யூஸ்வலாக நம்ம வாழைக்காய் பெருசாக இருக்கும், சின்ன வாழைக்காயில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே சேம் சட்னி காம்பினேஷன் தான். வாழைக்காய் பஜ்ஜி வந்து யூஸ்வலாக வந்து தேங்காய் தேங்காயோட சூப்பராக இருக்கும். எது உங்களுக்கு பெஸ்ட் இதில்? ஸோ சாப்பிடும்போது கோகனட் சட்னியும் கொஞ்சம் சில்லி சட்னியும் மிக்ஸ் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டிஃப்ரெண்ட் டேஸ்ட். நான் இப்போ வந்து வாழைக்காய் பஜ்ஜியில் ட்ரை பண்ண போகிறேன். வாழைக்காய் பஜ்ஜியில் நம்ம செந்தில் வந்து ஒரு ஷெஃப் கூட, ஸோ அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்து இதில் கொஞ்சம் டிப் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இதுலேயும் கொஞ்சம் டிப் பண்ணுங்கிறாங்க. ரெண்டுலேயும் டிப் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறது பார்ப்போம். நல்லபாகன்னு சொன்னால் தப்பாக போகுது, கரெக்ட் தான், சூப்பராக இருக்கும், சரியாக அழுது. லாஸ்ட்டு நம்ம ஊர் இட்லி, நல்ல குஷ்பு இட்லி மங்கள் அந்த மாதிரி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்கு. சட்னிஸ்லாம் நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், மேபி கொஞ்சம் சாம்பாரோட டேஸ்ட் பண்ணலாம். Shawty say she love the way we do it with me. I be too turned up to ever give a fuck. Yeah, yeah. I ain't come to argue, let a nigga. இது வந்து மதுரை சைடு கடை கிடைக்கிற சாம்பார் டேஸ்ட். இந்த இடத்துல மட்டும் தான் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி யூஸ்வலாக வந்து ஹோட்டலில் கிடைக்கிறது மாதிரி இல்லாமல் இது வீட்டில் செஞ்ச சாம்பார் ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். சாம்பார் நல்லா திக்காக இருக்குது. சரி, ஆமாம், நல்ல திக்னஸ்ஸு. அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. ஆமாம், பழக்கம் எல்லாம் எனக்கு இந்த பழக்கம் இல்லை, அவருக்காக நான் அடிக்கிறேன். இன்னஸ்ஸு தேங்க்ஸ். நம்ம செந்திலோட வந்து ஒரு பெரிய ஒரு ரிவ்யூ பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு குக்கிங் அவர் வந்து நம்ம வீட்டில் வந்து சூப்பராக சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு எபிசோட் அவருக்காக வெயிட்டிங். ஆனால் அவர் ரொம்ப பிஸி மேன், எப்போ கிடைக்கிறாரோ அப்போ பிடிச்சி கோழி மாதிரி அமுச்சிட்டு அதை பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் ரெக்ஸ்ட் ஜாயின் பண்ணுவோம். நம்ம ஊர் பீடா கடை இங்கே ஈஸ்ட் டைமில் இருக்குது, இந்த பான் கார்னர்னு. அதுக்கு முன்னாடி தான் எடுத்து ஒரு சூப்பரான பீடா கட்டி கொடுத்துருக்காரு அவர். அதை நான் சாப்பிட போகிறேன். நம்ம ஊர் ஸ்டைல்லே பண்ணுவார், இங்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, எப்போ ஈஸ்ட் டைம் வந்தாலும் இவர் கடைக்கு வாங்க, நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பார் அவர். பாருங்க எவ்வளோ பெருசாக வச்சு கொடுக்குறாரு தாங்க, எவ்வளோ பெரிய பானு, அது வாயிலே அடங்காது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு பவுண்டில் கொடுக்குறாரு. நம்ம ஊர் காசுக்கு 93 ரூபீஸ் அவ்வளோதான். பட் வந்து பான் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும்.
But she gon' need some closure and some therapy. நம்ம ஊர் டேஸ்ட்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, அப்படியே ஊர் ஞாபகம் வருது. அவ்வளவு நல்லா பண்ணிருக்காரு. டெஃபினட்டா வந்தீங்கன்னா இந்த பான் கார்னர் வராம போவாதீங்க. பான் இன்கிரீடியன்ஸ் தான் பாருங்க, கண்டிப்பா வச்சுட்டேன். அப்புறம் தான் சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை, நம்மளோட ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக என் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு. ஹிஸ் நேம் இஸ் ஸ்டீவ் ஜேமிசன். சேஸ் ஹலோ, வணக்கம் வணக்கம். இவரோட நம்ம ரெண்டு ஒரு ஃபுட் சேலஞ்ச் பண்ண போகிறோம், ஒரு கரீபியன் ஃபுட்டு சாப்பிட போகிறோம், நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். ஹீல் பீ இன் அவர் சேனல் சூன். வெயிட் ஃபார் த சர்ப்ரைஸ். இட்ஸ் நாட் அ சர்ப்ரைஸ் எனி மோர். ஓகே, ஹைட்டில் பாருங்கள், திஸ் இஸ் மை ஹைட். ஹவு டால் ஆர் யூ? 6'3". 6'3", 6.3 மனுஷன். எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்கள் பாருங்க. ஸோ அவர் தான் ஃபுல்லாக கரீபியன் ஃபுட்டு நம்மளுக்கு ஷேர் பண்ண போகிறாரு, எல்லாமே பார்க்க போகிறோம். வெயிட் அண்ட் see the best episode ever to be made. Again say vanakkam. Vanakkam. Nandri. Nandri. Yeah. Seekram paapom. Seekram paapom. Seekram. Seekram. Paapom. Paapom. Thank you. They got amnesia, don't remember how they played us. They wanna knock me down, but somehow I just stay up.